ஹாயன்பா, இன்னைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அனைவருக்கும் இனி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய தினந்தோறும் வீடியோஸை பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் நன்றி நண்பா. அதே மாதிரி நம்ம சேனலில் குளோபல் நியூஸ் தினந்தோறும் நாங்கள் போட்டிருக்கோம், அதுக்கும் எங்கள் ஆதரவு தெரியக்கூடிய அனைவருக்கும் நன்றி நண்பா. நேற்றைய தினத்தில் பார்க்கும்போது சைனாவின் 2049 ஆண்டின் மாஸ்டர் பிளான் சொல்லி ஒரு குளோபல் நியூஸ் போட்டோம்பா. டெக்னிக்கல் இஷ்யூனால நாங்கள் ரொம்ப லேட்டாக போட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த முக்கிய செய்தியை பார்த்து முடித்தோடனே அந்த வீடியோ போய் பாருங்கள். எப்படி எல்லா வீடியோவுக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலோ ஆதரவு தெரிவிச்சிங்களோ அதேமாதிரி நேற்று போட்ட அந்த குளோபல் நியூஸுக்கும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்பா. ஓகே நண்பா, உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை, அதனால நம்ம சேனலுக்கு கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. தினந்தோறும் நாங்கள் போடக்கூடிய முக்கிய செய்திகளும் குளோபல் நியூஸ் செய்திகளும் உங்களடுத்து வந்து சேரும் நண்பா. எப்பயுமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு நண்பா. ஓகே நண்பா, இன்னைக்குள்ள முக்கிய செய்திக்குள்ள நம்ம போகலாம். உலக செய்திகள். ஐரோப்பிய நாட்டின் ஒன்றான ஐஸ்லாந்தில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. அமெரிக்காவில் போராட்ட காலத்தில் நடந்த துப்பாக்கி சூடில் ஒருவர் பலியாகினார். ஜப்பான் அரசியலமைப்பை சீர்திருத்த வேண்டும் என்று அந்த நாட்டு பிரதமர் ஜின்சோ ஆபே விருப்பம் தெரிவித்துள்ளார். கொரோனாவை 19 பேர்களால் அழைக்க முடியும் என்று அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் டிரம்ப் ஆவேசமாக கூறினார். தேசிய செய்திகள். முப்படைகளுக்கும் அவசர நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக ₹500 கோடி வரையிலான ஆயுதங்களை படைகளை வாங்க முடியும். அமெரிக்காவில் உள்ள சார் வார்டு கென்னடி பள்ளியின் அறிவியல் மற்றும் சர்வதேச பெல் வார்டு மையம் இந்திய சீனா படைபலத்தை ஆய்வு செய்துள்ளது. காஷ்மீரில் பாகிஸ்தான் சேர்ந்த உட்பட 4 பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படை வீரர்களால் அதிரடியாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். எல்லைய சீனா வாலாட்டினால் தக்க பதிலடி கொடுக்க இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. மாநில செய்திகள். தமிழக சிறைத்துறை சிறை சீர்திருத்தத்துறை என்று பெயர் மாற்றம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை சார்பில் +2 முடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வருகிறது. இதை வங்கிக் கணக்கில் பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது. கொரோனா நோயாளிகளை தனிமைப்படுத்தும் மையத்துக்கு விடுதிகளை ஒப்படைக்க அண்ணா பல்கலைக்கழகம் சம்மதம் தெரிவித்துள்ளது. 4ஆம் ஆண்டு மருத்துவ மாணவர்கள் கொரோனா சிகிச்சை அளிக்க தயார்படுத்த வேண்டும் என்று சரத்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கெட்டுப்போன உணவை சாப்பிட்டு பாட்டி பேத்தி பலியானார்கள். தாய் மற்றொரு மகள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் நேற்று தளர்வில்லா முழு ஊரடங்கு அமலானது. இதர நகரங்களில் கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டன. சாலைகள் வெறிச்சோடி இருந்தன. சாலைகளில் தேவையில்லாமல் சுற்றி திரிந்தவர்களை போலீசார் கண்கொத்தி பாம்பாக கண்காணித்து பிடித்தனர். கொரோனா மறைந்தது என்ற செய்திதான் முதலமைச்சருக்கு நல்ல பேர் வாங்கி தரும் என்று மறைப்பதாலோ எண்ணிக்கையை குறைத்து காட்டுவதாலோ நல்ல பேர் வாங்க முடியாது என்று முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தப்படும் முகாம்களில் தங்குபவர்களுக்கு வசதிக்காக சென்னை செங்கல்பட்டு உட்பட 5 மாவட்டங்களில் ₹16.66 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஓகே நம்ப, இன்னைக்குள்ள முக்கிய செய்திகளை முடிஞ்சாச்சு. இது மாதிரி நம்ம தினந்தோறும் நடக்கூடிய முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எங்க போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவிலிருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி, ஓகே நம்பா. டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய்.